வணக்கம். இன்னைக்கு நம்ம மேகம் டிவியில ஸ்தல புராணங்களுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு எந்த கோவிலை பார்க்க போறோம் அப்படின்னா, திண்டுக்கல்ல இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சின்னாலப்பட்டியில தான் அருள்மிகு சதுர்முருக முருகன் திருக்கோவிலினுடைய ஸ்தல புராணம். எனக்கு தெரிஞ்சு இந்த முருகன் கோவிலில் தான் முருகன் 4 முக முருகனாக அமைஞ்சிருக்கிறாரு. வாங்க இந்த திருத்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோவிலினுடைய மூலவராக அமைஞ்சிருக்கிறவர் சுப்பிரமணியர். இங்க அம்மையாரா வள்ளி தெய்வானை அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவிலினுடைய தல விருட்சம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வேங்கை மரம் தான். இந்த கோவிலுடைய சிறப்பு திருவிழாக்கள் அப்படின்னா கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், திரு கார்த்திகை இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதை தவிர இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பாலில் குங்குமம் போட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பான ஒன்றா அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலை பொறுத்த அளவுக்கு முருகனுடைய வலது கையில சங்கு முத்திரையும் இடது கை சக்கர முத்திரையும், அதே மாதிரி மார்பகத்துல கௌரி சங்கரர் ருத்ராட்சியும் அணிஞ்சிருக்கிறாரு. இதை தவிர இந்த கோவிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா கோவிலுடைய பிரதான வாயில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. அதை தொடர்ந்து முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபத்தை தொடர்ந்து தான் கருவறையும் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் விநாயகர், தண்டபாணி, பால சுப்பிரமணிய, குட்குட சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர்னு எல்லாருமே அமைஞ்சிருக்கிறாங்க. இதை தவிர மகா மண்டபத்தினுடைய ஈசானி மூலையில் நவகிரகங்களும் அர்த்த மண்டபத்தில் ஒரு விநாயகரும் இருக்கிறாங்க. இங்கே முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மகா மண்டபத்தில் உலக உய்ய திருக்கோளம் கொண்ட முருகபெருமான் 4 முக முருகனாகவும் சதுர்முக முருகனா மயில் மீது அமைஞ்சு தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கிறது இன்னும் சிறப்பான ஒன்று. இப்படி தென் திசை நோக்கி அமைஞ்சிருக்கிற முருகபெருமானுக்கு எதிரே முன்புறத்தில் ராஜ கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோவிலுடைய தல பெருமை, தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஒரு காலகட்டத்தில் பிரம்மச்சரிய பட்டம் வேணும் அப்படிங்கிறதுனால ஈசனை வேண்ட ஆரம்பித்தாரு விஸ்வாமித்திரர். ஈசனை வேண்டும்போது ஈசனே அவருக்கு காட்சி அளித்து, நீ வேண்டிய வரமெல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பால திரிபுர சுந்தரி உனக்கு அருள் பாலிப்பாங்கன்னு சொல்ல, திரும்பவும் விஸ்வாமித்திரர் பால திரிபுர சுந்தரியை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்போ தன்னுடைய காதுகளில் சலங்கை ஒளி கேட்டு முழிச்சு பார்க்க ஒரு சின்ன சிறுமி ரொம்ப அழகாக வந்து நிற்கும்போது, அது நிச்சயமாக பால திரிபுர சுந்தரியாக தான் இருக்கும்னு சொல்லி, அதே மாதிரி பால திரிபுர சுந்தரிக்கிட்ட தன்னுடைய தவத்தனுடைய பலனை கேட்க ஆரம்பிச்சாரு. உடனே பால திரிபுர சுந்தரியும், உங்க கையால ஒரு திலகம் இடுங்க, நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்ல, இவரும் தன்னுடைய கையாலேயே குங்குமத்தை தயார் செஞ்சு அதை திலகமிட, பால திரிபுர சுந்தரியும் அந்த குங்குமத்தை சரி பார்க்கறதுக்காக பக்கத்துல இருக்க குளத்தை எட்டி பார்க்க அது மூலமா பிரகாசித்து ஒரு முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து 3 முகங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி உருவானதுதான் இந்த 4 முகம் கொண்ட முருகபெருமான். அந்த முருகபெருமானை பார்த்து இந்த விஸ்வாமித்திரரும் ரொம்ப சந்தோஷமடைஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வணங்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ரெண்டு பேர்த்துடைய அருளும் கிடைச்ச சந்தோஷம் அவருக்கு புரிஞ்சிச்சு. நம்ம இறைவனுடைய அருள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்யாம, நமக்குன்னு ஒரு பட்டம் வேணும், நமக்கு தான்ற அகந்தையோட இந்த நாள் வரையும் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை உணர ஆரம்பிச்சாரு. அப்போ திடீர்னு ரெண்டு பேரும் மறைஞ்சு போக ஒரு சின்ன பையன் தூரத்துல இருந்து வழிகாட்டினாங்களாம். அப்போதான் கல்மழை பொழிய ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல அந்த சிறுவன் காட்டின வழி நோக்கி போகிறப்ப ஒரு கோவில் எழுந்தருள இருந்துச்சு. அந்த கோவில்ல தான் பால திரிபுர சுந்தரியும் 4 முக முருகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி அளிச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் தான் இப்போ அருள்மிகு சதுர்முக முருகன் திருக்கோவிலா அமைஞ்சிருக்குது. தன்னுடைய தவறு அகந்தைய மறந்துட்டு தான் இறைவன் அருளை தேடி தான் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதான் வசிஷ்டர் அந்த இடத்துல வந்து பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்ட உடனேயே அந்த ஆசிர்வாதத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அகந்தைங்கிற எண்ணத்தை மறந்தாரு விஸ்வாமித்திரர். இப்படி உருவானது தான் இங்கே சின்னாலப்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு சதுர்முக முருகன் திருக்கோவில். உங்களுக்கும் நேர
நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா திண்டுக்கல் அமைஞ்சிருக்கக்கூடிய சின்னாலப்பட்டி அருள்மிகு சதுர்முக முருகன் திருக்கோவிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க. நான்கு முகம் கொண்ட முருகனா இங்கே அருள் பாலிக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் பல முக்கியமான தகவல்கள், திருத்தலங்கள், இப்படி தொடர்ந்து நம்ம மேகம் டிவியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.